லடாக் கார்கில் தன்னாட்சி மலை மேம்பாட்டு கவுன்சில் தேர்தலில் இந்தியா கூட்டணி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. கார்கில் மாவட்டத்தை நிர்வகிக்கும் தன்னாட்சி அமைப்பான லடாக் கார்கில் மலை மேம்பாட்டு கவுன்சிலுக்கு கடந்த 4ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டது. 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு மாநிலம் 3ஆக பிரிக்கப்பட்ட பிறகு இப்பகுதியில் நடத்தப்படும் முக்கியமான தேர்தல் என்பதால் பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது. இந்த தேர்தலில் தேசிய மாநாட்டு கட்சி, காங்கிரஸ், பாஜக என மும்முனை போட்டி நிலவியது. தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரசும் தேர்தலுக்கு முன்பே கூட்டணியை அறிவித்து விட்டாலும் களத்தை தனித்தனியாகவே எதிர்கொண்டன. வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்த நிலையில் நேற்று வாக்குகள் எண்ணப்பட்டன. மொத்தமுள்ள 26 இடங்களில் இந்தியா கூட்டணியில் உள்ள தேசிய மாநாட்டு கட்சி 12 இடங்களிலும் காங்கிரஸ் 10 இடங்களிலும் வெற்றி பெற்றன. பாஜக 2 இடங்களையும் சுயேட்சை வேட்பாளர்கள் 2 இடங்களையும் பிடித்தனர். இதையடுத்து காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி தொண்டர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து புதிய கவுன்சில் வரும் 11ஆம் தேதி அமைக்கப்பட உள்ளது. இந்தியா கூட்டணியின் இந்த அபார வெற்றியானது வரும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு கட்டியம் கூறும் தேர்தல் முடிவாக நாடு முழுவதும் பார்க்கப்படுகிறது. இந்த வெற்றி குறித்து எக்ஸ் தளத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் கே சி வேணுகோபால், லடாக் மற்றும் கார்கில் பகுதியில் ராகுல்காந்தி மேற்கொண்ட இந்திய ஒற்றுமை பயணத்தின் விளைவாக மக்களின் நம்பிக்கையை இந்தியா கூட்டணி வென்றெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதேபோல மற்றொரு மூத்த காங்கிரஸ் தலைவரான ஜெய்ராம் ரமேஷ், தேசிய ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்த போதிலும் தேர்தலில் காங்கிரஸ் தனி முத்திரை பதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ராகுல்காந்தியின் இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தினால் பாஜகவை காங்கிரஸ் துடை தெரிந்துள்ளது எனவும் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். லடாக் வெற்றி குறித்து பதிவிட்டுள்ள ப. சிதம்பரம், இந்தியா கூட்டணிக்கு இது மகத்தான வெற்றி எனவும் பாஜகவிற்கு இது மோசமான தோல்வி எனவும் குறிப்பிட்டுள்ளார். சிறப்பு அந்தஸ்து திரும்ப பெறப்பட்ட பிறகு நடத்தப்பட்ட தேர்தலின் முடிவுகள் பாஜகவின் தவறான நோக்கம் நிராகரிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மாநாட்டு கட்சியின் துணைத் தலைவரான ஒமர் அப்துல்லா எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள நீண்ட பதிவில் காங்கிரசுடனான இந்தியா கூட்டணியின் மூலம் கொண்டாட்டமான வெற்றியை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். ஆளுநர் மாளிகைகள் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பிரதிநிதிகளின் பின்னால் பாஜக இனியும் ஒளிந்து கொள்ள முடியாது என்பதையே தேர்தல் முடிவுகள் காட்டுவதாகவும் ஒமர் அப்துல்லா காட்டமாக பதிவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.